வந்து அந்த நேரத்திலே பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு துணிகள்ல சாரை போட்டு துணிகள்ல தான் போட்டு ஆரம்பிச்சு போட்டு கட்டி போட்டு தான் அதுக்குள்ள போடுறாது. அந்த நேரங்கள்ல பிள்ளைகள் வந்து பிறண்டு ரெண்டு இது பண்ற நேரம் கிளம்பக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதை வச்சு கொண்டு எடுத்துருக்காங்கட்டா. ஒரு வகையில நான் நினைக்கிறேன் மிருகங்கள்ல இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அதே இதுல பிள்ளைகளை என்னடா ஒரு அந்த இருந்தாக்கள் வீடு பெரிய வீடுகள்ல இருந்துக்க மாட்டாங்க. மரத்தாலேயும் கொத்துகளாலேயும் இதுகளாலேயும் மட்டைகளாலையும் போட்டு அந்த நேரம் வாழ்ந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைகளை பாதுகாக்கிற முறையும் உண்டு. அவனை மறந்துருக்கீங்க அவங்க ஒன்றரை அடி அகலமும் ரெண்டு அடி நீளமும் தொட்டிலுக்கு வருகள். ஒரு சாதாரணமான பிள்ளையோட நீள அகலங்கள் வந்து அவ்வளோக்குள்ளதான் இருக்கும். அடுத்தது இந்த தொட்டிலில் போகிறதுக்கு ஒரு நன்மை என்று கேட்டால் இந்த தொட்டிலில் இருக்க பிள்ளைகள் வந்து தொட்டிலில் நல்லா உண்ணி உதைத்து அவங்க விளையாடும் போதும் அவர்களுடைய அந்த தசை நரம்புகள் எல்லாம் நன்றாக செயற்படுகின்றது. அவர்களுக்கு அந்த உடல்நிலை வந்து கூச்சம் இல்லாது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக தொட்டியில் இருக்க பிள்ளைகளை வருதுன்னு சொல்லலாம் நாங்கள். அது மட்டும் இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த பிறம்பானது நோய் எதிர்ப்பு சக்தி கூடியது. அதோடு இங்கே இந்த பிறம்பில் வந்து ஞானங்கள் பிறக்கும் சக்திகள் கூட இந்த பிறம்பில் இருக்கின்ற அளவுக்கு இருக்கு. அது பிள்ளைகள் தூங்கும் போதும் இந்த தொட்டியில் இருக்கும் போதும் இந்த நாங்கள் சொல்லுவோம் இப்போ பேய் பிசாசு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதுகள் கூட இந்த பிள்ளைகளை நெருங்காத அளவுக்கு இந்த தொட்டில் பாதுகாக்கிறேன்னு சொல்லலாம். இவ்வளவோ நார்த்தன்மை உள்ள பொருள்கள் இருந்தும் இந்த பிறம்பை பாவித்திருக்கிறார்கள் என்றால் ஒன்று இந்த பிறம்பிட உறுதித்தன்மை உறுதித்தன்மை காலத்துக்கு வச்சு பாவிக்கக்கூடியது, கழுவி காய வைக்கக்கூடியது, காலத்துக்கு பாவிக்கக்கூடியது. அடுத்தது நார்த்தன்மை கூடியது, கிருமி தாக்கங்கள் எதுவும் இல்லாதது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடியதுன்னு சொல்லலாம். காரணம் என்று கேட்டால் இதிலே விஷத்தை முறைக்கும் சில தன்மை இருக்கின்றது.